ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ அடுத்த வீடியோ நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன். தலைவரும் ஆரிய கிளாசிக் 350 தான் உட்காந்துட்டு இருந்தார். ஸோ ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஆஃப் அ சடன் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தனால நான் ஏற்கனவே எந்த க்வெஷ்சன்ஸும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலை. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு சில க்வெஷ்சன்ஸ் மட்டும் தான் நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் நல்லபடியாக சூப்பராக ஆன்சர் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் கேமராவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ நான் தான் கேமராவை ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ ஆன்ஸ்க்ரீன் நான் வரலை இந்த வீடியோவில். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுங்க. ஓகே, என்னோட நேம் ஆனந்த் ப்ரோ. ஓகே, சொந்த ஊர் ராமநாதபுரம். இங்கே திருச்சியில் தான் ஸ்டே பண்ணி இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இங்கே தான் இருக்கேன். ஓகே, இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் பைக் நிறையா இருக்கும்போது எதனால நீங்கள் ராயல் என்ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க? அதுவும் முக்கியமாக இந்த கிளாசிக் 350 சூஸ் பண்ணீங்க? ஓகே, சின்ன வயசுலேருந்தே புல்லட்டுனாலே ரொம்ப ஆசை ப்ரோ, புல்லட் எடுக்கணுன்றது. பட் எல்லா பைக்கும் யூஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. 135 RX 100 வச்சுருந்தேன், R15 வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் புல்லட்டில் ஒரு தனி கிரேஸ் புல்லட்னாலே. ஸோ அந்த ஒரு ஆசையில் தான் புல்லட் எடுக்கணும்னு ஆசை, அதனால் எடுத்துருக்கேன். ஓகே ப்ரோ, ஓகே, சூப்பர் 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 ப்ரோ. இந்த பைக்கு என்ன மாடல் ஆக்சுவலாக? ஒரிஜினலாக இது என்ன கலர் வேரியண்ட்? ஆக்சுவலி பைக் பார்த்தீங்கன்னா 2013 மாடல் ப்ரோ, 2013 மாடலு. ஒரிஜினலாக பைக்கோட கலர் பார்த்தீங்கன்னா மெரூன். ஓகே, வண்டி கலர் மெரூன். ஸோ எனக்கு கொஞ்சம் இந்த பிளாக் கலர் புல்லட்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரஞ்சு கலர் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் புல்லட் பார்த்தீங்கன்னா டேங்க் மட்டும் தனி கலரில் வருது. ஸோ அப்டேட்டாக கொஞ்சம் இருக்கணுன்றதுக்காக சேம் ஃபுல் கலரில் இருந்ததை பிளாக் மட்டும் பாடிக்கு பண்ணிட்டு ஆரஞ்சு கலரில் டேங்க் மட்டும் பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கேன். எவ்வளோ ப்ரோ வந்துச்சு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறது? பெயிண்ட்டுக்கு எனக்கு 12-13,000 கிட்ட வந்தது ப்ரோ. ஸோ 2013 மாடல் அப்படின்னா இப்போ BS3 கம்ப்ளைண்டில் வரும் ப்ரோ. இப்போ சவுண்டு எக்ஸாஸ்ட் சவுண்ட் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எக்ஸாஸ்ட் வேறு மாற்றிருக்கீங்க, இப்போ சொல்லவே வேண்டாம். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வைப்ரேஷன்ஸ்லாம் எதுவும் இருக்கா? பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக BS3 ஓகே தான் ப்ரோ, பெஸ்ட்டு. பட் இப்போ உள்ள லேட்டஸ்ட் BS6 BS4 இதை விட BS3 ஓகே, நல்லாயிருக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக. இவ்வளோக்கு நான் எக்ஸாஸ்ட் மாற்றிருக்கேன், வேறு எக்ஸாஸ்ட்டு தான் போட்டிருக்கேன். எக்ஸாஸ்ட் மாற்றியுமே எனக்கு பெருசாலாம் கம்ப்ளைண்ட் தெரியல, நல்லா தான் இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக, நல்லாயிருக்கு BS3. இல்லை ப்ரோ, வைப்ரேஷன்லாம் எதுவும் இல்லை, பட் நல்லாயிருக்கு. எனக்கு ஓட்டுறதுக்கு வைப்ரேஷன் இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கம்ப்ளைண்ட்ஸ் தெரியல, நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. ஓகே ப்ரோ, நீங்கள் எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கதா சொல்கிறீங்க, என்ன டைப் ஆஃப் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கீங்க? ஓகே, எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பாட்டில் சிங்கிள் கோர் போட்டிருக்கேன். பட் இதனால் எனக்கு ஒன்றும் மைலேஜ் எதுவும் பெருசாக ட்ராப் ஆகிற மாதிரி தெரியல. மைலேஜ் எனக்கு ஒரு 30 ரேஞ்சில் கொடுக்குது, 30-31 ரேஞ்சில் மைலேஜ் கொடுக்குது. பார் அண்ட் மிரர்ஸ் கூட வச்சுருக்கீங்க? ஓகே, ஸோ உங்களுக்கு அது பின்னாடி வர வண்டியெலாம் கிளியராக தெரியும்? கிளியராக தெரியுது. இது இந்த நார்மலாக எனக்கு சென்ட்ராக கம்பெனிலேருந்து வர மிரரை விட எனக்கு இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. அது கொஞ்சம் ஃப்ரண்ட்டாக இருக்கிற ஸ்பேஸை கூட மறைச்சிட்ருக்கோம். இது சைடில் வரதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக டிஸ்டர்பாகவும் இல்லை, கிளியராகவும் இருக்குது வியூஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெட்லாம்ப் கூட மாற்றிருக்கீங்க? ஹெட்லாம்ப் நைட் டைமில் எப்படி இருக்குது? ஆ, நல்லாயிருக்கு. நைட் டைமில் ஹெட்லாம்ப் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்பு. ஆக்சுவலி நான் அதை ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருந்தேன், ஃப்ரெண்டு பெங்களூரில் உள்ள கதிர்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு, அவர் தான் எனக்கு அதை ஆக்சுவலி வாங்கி கொடுத்தாரு. ப்ராஜெக்ட் எடுக்கலாம், நைட்டில் பவர் நல்லா இருக்கு. ஸோ உங்கள் பைக், உங்கள் பைக்கை பார்க்கும்போதே தெரியுது ஒரு நான் ஏபிஎஸ் வெஹிக்கிள்னு. எப்படி நீங்கள் வந்து இப்போ சிங்கிள் சேனல் டுவல் சேனல் ஏபிஎஸ்லாம் இருக்குது, ஸோ நீங்கள் எப்படி பிரேக்கிங் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க நீங்கள்? ஓகே, சிங்கிள் சேனல் டுவல் சேனல் ஓகே ப்ரோ. பட் என்னோடய பைக்கு நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இடத்துல எங்கே அடித்து பிரேக் அடித்தா எங்கே நிற்கும், எந்த ஸ்பாட்டில் அடித்தா எவ்வளோ தூரத்தில் டிஸ்டன்ஸில் நிற்கும்ன்றது எனக்கு தெரியும். ஸோ என் பைக் எனக்கு எவ்வளோ பிடிக்குன்றதுனால எனக்கு அதோட கண்ட்ரோல் எனக்கு கிளியராக தெரியும், எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. கண்டிப்பாக. சரி ப்ரோ, கடைசியாக ஒரு க்வெஸ்சன், அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து. சிங்கிள் சீட்டராக வச்சுருக்கீங்க, பின்னாடி சீட் எதுவும் இல்லை, ஸோ உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதா? கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருந்தால் ஏன் ப்ரோ சீட்டு இருந்திருந்தால் தான் வச்சே ஓட்டியிருப்பேனே. கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை ப்ரோ, மொரட்டு சிங்கிள் மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு.
சரி ப்ரோ, ஓகே 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 ஓகே. கேட்ட உடனே ஓனர்ஷிப் ரிவ்யூக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.